வணக்கம் இயற்கையை நேசியங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிரான்பெரி கேரட் டபுள் பீன்ஸ் சிப்பிக் காளான் அப்படின்னு சொல்கிற காளான் சீரக சாம்பலை ஒரு ஸ்மால் பிரியாணிங்க அளவான மசால் அளவான காரம் எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி ஒரு பிரியாணிங்க தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு பெரிய வெங்காயம் செதறி வச்சுருக்கேன் எல்லாமே லிமிட்டெடு தானுங்க ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு பீஸ் இஞ்சி ரெண்டு பல் பூண்டு ரெண்டு ஏலக்காய் அதை மட்டும் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க மற்றபடி நெய் ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஒரு டம்ளர் சீரக சம்பாயம் எடுத்து ஊற வச்சுருக்கேன் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிங்க நான் காரம் அதிகம் போடுறதுனால பச்சை மிளகையும் அப்படியாவே ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கேங்க தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு பே லீஃப் அதாவது பிரியாணி இலை பாருங்கள் இவ்வளோ நான் தாலிக்கிறக்கு போட்டிருக்கேங்க வெங்காயம் நல்லா செவக்கணும் செவந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ணணும் பாருங்கள் டபுள் பீன்ஸ் கேரட் எல்லாம் போட்டு வணக்கணுங்க நல்லா பார்த்துக்கோங்க கிரான்பெரியும் அதில் இருக்குது அதுதான் ஸ்பெஷல் இன்றைக்கி பிரியாணியில் டபுள் பீன்ஸும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம மசால் தோல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டுக்கலாங்க பாருங்கள் நல்லா கொஞ்சம் வணங்கி இருக்குது பாருங்க இதெல்லாம் சிம்பிளுங்க இது பிரியாணியாக ரொம்ப கஷ்டப்படணுங்கிற அவசியமே இல்லைங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மசால் போட்டு சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அதிக காய்கறிகளை போட்டுக்கோங்க ரைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்போ அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் சாப்பிட்டாலும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாங்க பாருங்க புதினா கொத்தமல்லி இதெல்லாம் ரொம்ப சேர்த்திக்கலாம் நான் ஒரு டம்ளருக்கே இவ்வளோ போடுறேன்னா நீங்கள் பார்த்துக்கோங்களேன் அதெல்லாம் அவங்கவுங்க இஷ்டம்தான் அளவாக போட்டுக்கலாம் பட் நான் ஒரே ஒரு டீஸ்பூன் தாங்க கரம் மசாலா சேர்த்திருக்கேன் அவ்வளோதான் அதாவது கரம் மசாலாங்கிறது என்ன நீங்கள் ஏதாவது ஒரு மசாலா தூள் அவ்வளோதான் போட்டுக்கலாம் இதுதான் போடணும் அப்படிங்கிறது இல்லை நல்லா வணங்கினதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சம் வணங்கிருச்சிங்களா ஓகே இப்போ காளான் போட்டுக்கலாம் இங்கே பாரு இதுதாங்க ஈஸியாக கிடைக்கக்கூடியது இந்த காளானுங்க சிப்பி காளான்னு சொல்லுவாங்க இது அவ்வளோ ஹெல்த்துங்க இது நல்ல இதெல்லாம் சீக்கிரம் வெந்துடும் சும்மா ஜஸ்ட்டு தாளிச்சுட்டு விட்டு ஒரு டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் தயிர் விட்டுக்கலாம் இல்லைனா லெமனும் பிழிஞ்சிக்கலாம் பட்டு புளிப்பும் அளவாக வச்சுக்கிறதுனால நான் ரெண்டு டீஸ்பூன் புளிப்பில்லாத தயிர் தான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கா இது ஆட் பண்ணும்போது அதில் ஒரு சாஃப்ட்னஸ் டேஸ்ட்டு க்ரீமி எல்லாம் கிடைக்குங்க அந்த தயிரில் உப்பு உப்பு போட்டாச்சு போட்டுட்டு பாருங்கள் நல்லா எண்ணெய் பெரியர் வரைக்கும் வச்சுட்டு உப்போ நம்ம ரைஸு தண்ணி எல்லாம் போட்டுட்டு தைரியமாக நீங்கள் பானையில் வைக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி மட்டும் ஒரு ட ஒரு டம்ளர் அரிசிக்கு நம்ம எப்பவுமே சீரக சம்பாக்கு ரெண்டு தான் வைப்போம் இதுக்கு மூணு வைங்க வச்சு உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு சிம்மில் வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் வச்சு பாருங்கள் பிரியாணி அவ்வளோ சூப்பராக வருங்க நீங்கள் பயந்துக்கவே வேண்டாம் குக்கர் இல்லையே அப்படின்னு பாருங்கள் மூடி வச்சுருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வர்றக்குது பாருங்கள் இப்போ வெந்திருக்குங்களா உப்பு நீங்கள் குழந்தைகள் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு அப்படியே ஒரு நிமிஷம் மூடி வைங்க அதுக்கப்புறம் நம்ம தம் கொடுக்குறக்கு இலை போட்டுக்கலாங்க சும்மா இது இந்த சுற்றியும் இருக்கும்போது அதில் அப்படியே இருக்குங்க அந்த ஸ்மெல் இருக்கும் பிரியாணி ஸ்மெல் நல்லா சூப்பராக வரும் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் வைங்க வச்சுட்டு அந்த ஆயிலெல்லாம் கீழே இறங்கினதுக்கப்புறம் ஒரு வாழை இலையை போட்டு தம் கொடுத்துருங்க உப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அடுப்பை தாராளமாக ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிஞ்சி எடுத்து பாருங்க அவ்வளோ அருமையான டேஸ்டியான ஒரு பிரியாணி கிடைக்குங்க வெஜிடபிள் பிரியாணி பாருங்க டபுள் பீன்ஸ் கிரான்பெரி கேரட் சிப்பிக்காளன் எல்லாம் போட்ட ஒரு வெஜிடபிள் பிரியாணிங்க பாருங்க பார்க்குறக்கு இதில் நேச்சர் கலருங்க எந்த கலரும் சேர்த்த வேண்டாம் அதிக மசால் அது இது கடல் பாசி அப்படி இப்படி ரொம்ப ஆடும் பண்ண வேண்டாங்க ஒரு மனத்துக்கு ஏலக்காய் ரெண்டு அரைக்கிறோம் தான் இவ்வளோ சிம்பிளாக நீங்கள் பிரியாணி செய்ய கற்றுக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் நான் தேங்க்ஸ் நன்றி எல்லாம் சொல்லிக்கிறேங்க ரொம்ப சந்தோஷம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ